ஹாய், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். இந்த பிரியாணி வந்து எங்க வீட்டு ஸ்டைல்ல வந்து நான் மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஓபன் பாட்டில் வந்து வேக வைக்கல, குக்கர்ல தான் வேக வைக்க போறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பூண்டும் அதுக்கப்புறம் உப்பும் தான் சேர்த்து இந்த மட்டனை வந்து ஒரு 4 விசில் எடுக்க போறேன். இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊத்திக்க போறேன். தண்ணி ஊத்திட்டு நான் வந்து ஒரு 4 விசில் ஊட்ட எடுக்க போறேன். பட் என்னோட குக்கர்ல பாத்தீங்கன்னா விசில் வராது, டைமிங் தான். சோ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தேன் அப்படின்னா மட்டன் சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ மட்டன் ஒரு சைடு வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அரிசியை வந்து ஊற போட்டுடலாம். நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன்ல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். எப்போதுமே நம்ம பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடணும். அப்போதான் ரைஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இப்போ அப்படியே நான் ஊற வைக்க போறேன். ஸோ இது ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், ஒரு 20-25 கிட்ட நான் வந்து ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ மட்டனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம மசாலாவில் வேற போட்டு வேக வைப்போம்ல, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 200 கிராம் ஆயிலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிச்சு வரட்டும். வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்ததுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து எப்போதுமே நம்ம பிரியாணி செய்யும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். ஸோ நம்ம இந்த டயத்தில் சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தடை, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 300-350 கிராம் கிட்ட நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியில் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு போடுவேன். ஸோ பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உருளைக்கிழங்கு இந்த டயத்தில் போட்டு ஒரு டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்க்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் கிட்ட நான் வந்து தயிர் சேர்க்க போறேன். தயிர் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி அப்படின்றாலே ஒன்னொன்னா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்க போகிறேன். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மசாலாவில் உப்பு போடல. ஏன் அப்படின்னா மட்டனில் வேற போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு போடலாம் அப்படின் தான். பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டயத்தில் 1 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்திருக்கு, ரொம்பவும் வேகலை. ஸோ இது ஒரு சைடு இருக்கும்போது இந்த சைடு வந்து நம்ம ரைஸ் செய்யறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஷாஜிரா இருக்குதுல்ல, அது சேர்த்துருக்கேன். உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலு, லெமன் இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும், நல்லா வந்து நீளமாகவும் இருக்கும். பிரியாணிக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஸோ 1/4 பதம் இருக்கணும். நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ள அரிசி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபில்டர் பண்ணிட போகிறேன்.
இப்போ இந்த மட்டன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு நான் வந்து இதில் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ஸோ நான் ஃபுட் கலருக்கு பதில் குங்குமப்பூ பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லேயர் பிரியாணி தானே செய்கிறோம், ஸோ அதுக்கு வந்து லேயர் லேயராக தான் நம்ம வந்து மசாலா கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் மசாலாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு மசாலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மேலாக நெய் போட்டுக்கோங்க. இப்போ நெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு இந்த டைத்தில் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அந்த பைனாப்பிள் எசன்ஸ்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துட்டு அதுக்கும் மேலே வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இதுக்கும் மேலே இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் தான் சேர்க்க போகிறேன். நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன், மல்லி, புதினா இதெல்லாம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம வந்து நல்லா ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சு எடுப்போம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 15 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு, 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரைஸ். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணல. உங்கள்கிட்ட வந்து எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு மட்டும் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சல்லா இந்த பக்ரீத்துக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.